ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, ரெட்மி நோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ MIUI 10 அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. அந்த அப்டேட் எப்படி பண்ணுறது, அந்த அப்டேட்டில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே வந்து ஃப்ரீ கிவ்அவே ஒன்று வந்து நடத்தினோம். அந்த ஃப்ரீ கிவ்அவேக்கான ரிசல்ட்டும் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது இன்னும் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் அந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய சேனலில் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு ஃப்ரீ கிவ்அவே வந்து நடத்தலான் இருக்கிறோம். ஸோ நீங்கள்லாம் இருந்தால் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா MIUI 10 அப்டேட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து எபோட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட் ஆனில் இருந்ததுன்னா அதுவே வந்து சிங்க்ரோனைஸ் ஆகி உங்களுக்கு அப்டேட் இருந்ததுன்னா இங்கே வந்து அப்டேட் அவைலபிள் அப்படின்னு காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா அப்டேட் ஆல்ரெடி அப் டு டேட் அப்படின்னு வந்து காமிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், MIUI 10.1.1 வெர்ஷன் வந்து நமக்கு வந்து அப்டேட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா 302, அதாவது 302 MB வந்து இந்த அப்டேட் இருக்கிறதா வந்து காட்டுது. ஸோ இதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ப்ளூ கலரில் அப்டேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுடைய நெட்டு ஸ்பீடு பொறுத்து அதுவே வந்து டவுன்லோட் ஆகி அப்டேட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரீபூட் நவ் அப்படின்னு கொடுத்துருக்குது பார்த்தீங்களா. அந்த ரீபூட் நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கான அப்டேட் வந்து உள்ளே வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீபூட் நவுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ரீபூட் ஆனதுக்கப்புறம் எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரீபூட் ஆயிருச்சு. அண்ட் இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பார், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து MIUI 10 வந்து உள்ளே இன்ஸ்டால் ஆயிருச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே தெரியும், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கம்ப்ளீட்டான லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசன்ட் மெனு, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அண்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே வந்து சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட்டில் 10.1.1 அப்படின்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்டு ஃபார் ஃபுல் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இதில் வந்து நேச்சுரல் சவுண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்த சவுண்ட்ஸ்லேருந்து இன்பில்ட்டாக இன்னும் கொஞ்சம் சவுண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஏஐ ப்ரீலோடட் அப்படிங்கிற அந்த MI ஸ்மூத்னஸ்ஸாக, அந்த MIUI வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் இம்பார்ட்டன்ஸ், அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பொக்கே மோடு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கிள் கேமராவிலேயே வந்து பொக்கே எஃபெக்ட்டுக்காக ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே கேமரா டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸ் அப்டேட்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க MIUI 10 எப்போ வரும் ரெட்மி நோட் 4 அப்படின்னு, அவங்களுக்கான ஒரு குட் நியூஸாக வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MIUI 10.1.1 ஸ்டேபிள் வெர்ஷனில் வந்து இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதிலவே பார்த்தீங்கன்னா தெரியும், 10.1 அப்படிங்கிற ஸ்டேபிள் வெர்ஷனில் தான், குளோபல் ஸ்டேபிள் வெர்ஷனில் வந்து இது ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 10 வந்து உங்களுடைய வால்யூம் பட்டன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துக்கிட்டு இருந்தது, அண்ட் இப்போ MIUI 10 வந்து அப்டேட்டில் வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. 3 dots வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில அண்டு நோட்டிஃபிகேஷன் அண்ட் அலாரம் அதுக்கு தனித்தனியாக நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல அப்டேட்னே சொல்லலாம். அண்டு இப்போ தான் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ இன்னொரு வீடியோ தனியாக பண்ணி போடுறேன்
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து நான் புதுசாக வந்து டெலிகிராம் குரூப்பும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்து அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குரூப்பில் நீங்கள் வந்து சேட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்முடைய நண்பர்கள் கூடவே வர்ற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.